ودي جار وده زي ده مرتين فا أكلت ده فنيت أنا بشتيا فما دين دي دوا ما فاهم لكن ده فما غيرنا متكاتي موبن كذا غوبا يا رنجا نار ده تسليم في رنجا غير بيدانتا غنا راجنا وشتا ما سلبي بدها سواقتهم كه هذه بعد ناس من ده كذا كلام எட்டி நம்பர்ல 8 வரைக்கும் பத்தம் எப்படி சொல்றதுன்றதை பார்த்துட்டோம். இன்னைக்கு அது கீழே இருக்கிற விஷயத்த உபவாதம் பண்ணலாம். நவன் பிரபுதயா நவதசன் பரியந்தாக சப்தாக சப்தம் சப்தவத் நவன்னா 9 நண்பர்லேருந்து ஆரம்பித்து பிரபுதயானா ஆரம்பித்து நவதசன் நவதசன்னா 19 நவன்னா 9 தசன்னா 10 நவதசன்னா 19 பரியந்தாக அப்படியே வரைக்கும் 9 ஆரம்பிச்சு 19வது சப்தம் வரைக்கும் எண்ணிக்கை வரைக்கும் சப்தாக சப்தன் சப்தவது 7 சப்தன் சப்தம் எப்படி சொன்னமோ அந்த சப்தத்தை போல சொல்ல வேண்டும். இது 9லேருந்து ஆரம்பிச்சு 19 இருக்கவே சப்தங்கரை. அப்புறம் விம்சதாதயா விம்சதிஹ விம்சத் சத்வாரிம்சத் பஞ்சாஷத் சஷ்டிஹ சப்ததிஹ அஷீதிஹ நவதிஹ ஏதே ஸ்ரீலிங்காஹ. விம்சதினா 20, விம்சத்னா 30, சத்வாரிம்சத் அப்படின்னா 40, பஞ்சாஷத் அப்படின்னா 50, சஷ்டிஹினா 60, சப்ததிஹினா 70, அஷீதிஹினா 80, நவதினா 90. ஏதே இந்த சப்தங்கள் தான் ஸ்ரீலிங்க சப்தாக. இதெல்லாம் ஸ்ரீலிங்க சப்தங்கள் மொத்தம்னா திரிம்சத்து சத்வாரிம்சத்து பஞ்சாஷத் ஏதே திரையா சகாராந்தாக. இப்போ சொன்னதில் 30 திரிம்சத்து சத்வாரிம்சத்து 40 பஞ்சாஷத் 50 இது மூணும் சகாராந்த சப்தங்கள். ஸ்ரீலிங்க சப்தம் சகாராந்த சப்தங்கள். அன்னே இகாராந்தாக இது விசேஷ. மீதி இருக்கிற பஞ்சாஷத் சஷ்டிஹி சப்ததிஹி அஷிதிஹி நவதிஹி இந்த சப்தங்கள்லாம் இகாராந்த சப்தங்கள். சாரி, விம்சதிஹி சஷ்டிஹி சப்ததிஹி அஷிதிஹி நவதிஹி இந்த சப்தங்கள்லாம் இகாராந்த சப்தங்கள். சத்வா திரிம்சத்து சத்வாரிம்சத்து பஞ்சாஷத் இந்த மூணு சப்தங்களும் சகாராந்த ஸ்ரீலிங்க சப்தங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏதேஷாம் ஜிதா பிரயோகா சம்பவதி விசேஷத்தைய விசேஷத்தையாச்ச. இந்த சப்தங்கள்லாம் ஏதேஷனா இவைகள் எல்லாம் ஜிதா பிரயோகா ஜிதான ரெண்டு விதமாக ஜிதான ரெண்டு விதமான பிரயோகா பிரயோகமானது யூஸ் பண்ணுறது சம்பவத்தி இருக்கின்றது. ஒன்று விசேஷத்தையா இன்னொன்று விசேஷத்தையா ஒன்று விசேஷணத்தையா இன்னொன்று விசேஷத்தையா விசேஷணம் விசேஷம் விசேஷணம் விசேஷம்னா இப்போ நல்ல மாணவன் அப்படின்னு சொல்கிறோம். மாணவன் அப்படின்றது விசேஷணம் விசேஷியம் நல்லவன் விசேஷணம் விசேஷணத்தை உடையது விசேஷியம். ஒரு கருப்பு குடம் அப்படின்னா கருப்புன்றது விசேஷணம் குடன்றது விசேஷியம். அந்த கருப்பை வச்சுருக்கிறதுனால அதுக்கு விசே எது வச்சுருக்கோ அது விசேஷியம் அந்த குடன்றது விசேஷணம். அப்போ விசேஷ விசேஷ பாவம் ரெண்டு விதம். அதை சொல்கிறேன் இந்த சப்தங்கள்லாம் விசேஷமாகவும் இருக்கு விசேஷமாகவும் ரெண்டு விதமாக சொல்லப்படுகின்றன. விசேஷணத்தையா பிரயோக ஏகவச்சனமேவ விசேஷமாக இருந்ததுன்னா அது ஏகவச்சனத்துல தான் வரும். யதா அதுக்கு ஒரு உதாரணம் விம்சதி குமாராக விம்சதி குமாராக குமாரான குமாரர்கள் அது மாணவர்கள் பயிர் பசங்க விம்சதி குமாராக பகுவச்சனம் இருக்கு ஆனால் விம்சதிகின்னு ஏகவச்சனம் இருக்கு. 20 குமாரர்கள் அப்படின்னு சொல்லிச்சு குமாரர்கள் தான் பிரதானம். 20 எண்ணிக்கைன்றது அவனுக்கு விசேஷம். 20 இந்த கிளாஸ் எத்தனை பேர்னா 20 பேர் அப்படின்றோம். 20 மாணவர்கள் அப்படின்னு சொல்லிச்சு மாணவர்கள்ன்றது விசேஷியம் 20 பேர்ன்றது விசேஷணம். அப்போ அதனால குமாரமாக இருக்கிறதுனால இந்த விம்சதி சத்துவானது ஏகவச்சனத்தே இருக்கு வரல மாறாது. விசேஷணமாக இருந்தால் ஏகவச்சனம் தான் வரும் உதாரணம் காண்பிருக்கேன்.
विंशतिः कुमाराः इत्यादि। विशेषतया प्रयोगः तु द्विवचन बहुवचने अपि स्तः, अदे विशेषणमाग इरुन्दाल् அப்போ திவசனத்தையும் உண்டு பகுவச்சனத்தையும் உண்டு. விசேஷமாக இருந்தால் ஏகவச்சனம்தான், விசேஷமாக இருந்தால் மூணு லிங்கத்திலையுமே மூணு வச்சனத்திலையுமே உண்டு. எதா ரூபேகான தே விம்சதி கவாம் திஸ்ரஹ விம்சதய இத்தியாதி. அது உதாரணம் கொடுத்துருக்க, ரூபேகான தே விம்சதி, ரூபேகங்கள்னா பணம், தே விம்சதி தே விம்சதி விம்சதி விம்சத்தின்னு ரெண்டு திவச்சனத்தை ஜெய விம்சத்தின்னு திவச்சனத்தை சொல்லியிருக்கேன். விம்சதி சப்தத்தினுடைய திவச்சனது இக்காராந்த விம்சதி விம்சதி அப்படின்னு சொன்னதுனால அது திவச்சனத்தை இருக்கு. ஏன்னா என்ன, இதை வந்து விசேஷ விசேஷமா இருக்கு, ரெண்டு ரெண்டு வரை விடையது நட்டம். அப்போ கவா திஸ்ரஹ விம்சதய, கவா திஸ்ரஹ விம்சதய, அப்போ கவாங்கள் முப்பது விம்சதி மூணு விம்சதையான மூணு இருபது அப்படி சொல்கிறோம். அப்போ விம்சதய விம்சதி விம்சதி விம்சதய அப்படின்னு சொல்லிச்சு. பகுவச்சனத்துக்கு ஒரு உதாரணம், விம்சதின்ற திவச்சனத்துக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்க. அப்போ இதெல்லாம் விசேஷமாக போயிடுச்சுன்னா, அப்போ ரெண்டு இருந்தால் திவச்சனம், ரெண்டுக்கு மேற்பட்டு இருந்தால் பகுவச்சனம் அப்படி இருக்கிறது. அதனால விசேஷம் தெரிஞ்சுக்கணும், விசேஷியமா இருந்தால் ஏகவச்சனம் திவச்சனம் போகுது வரும், விசேஷணமாக இருந்தால் ஏகவச்சனத்தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அத்த இகாராந்தான மதிவது மதி சப்தவத்து சகாராந்தான பரிசப்தவத்து ரூபானி கட்டவியானி. இப்போ கட்டம் ரெண்டு விதம் கட்டம், முப்பது நாற்பது தான், ஒண்ணு சகாராந்தம் சிலது இகாராந்தம், மூணு சகாராந்தம், விம்சத்து சத்வாரிம்சத்து பஞ்சாசத்து சகாராந்தம், மீதல விம்சதி சக்தி சப்ததி அஷீதி நவதி இதெல்லாம் இகாராந்தோன்னு. இந்த சத்தம் எப்படி சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்க, இகாராந்தான இகாராந்தமா இருக்கிற விம்சதி முதலான சப்தங்கள் எல்லாம் மதி சப்தவத்து சொல்ல வேணும். மதி சப்தம் எப்படி சொன்னமோ, மதி சப்த சிலிங்க சொன்னமோ அதே மாதிரி சொல்ல வேண்டும். சகாராந்த சப்தம் எப்படி சொன்னா மரி சரித் சப்தம், சரித் சப்தம் எப்படி சொன்னமோ அதே மாதிரி சத்வாரிம்சத்து விம்சத்து பஞ்சாசத் சப்தங்களை ரூபியாணி ரூபானி திரட்டவியாணி, அந்த ரூபங்களுடைய பிரயோகத்தை அப்படியே பண்ணணும்ன்றதான் சொல்லியிருந்தார். சத சகஸ்ர அயுத லக்க பிரயுக்த பிரயுத சப்தாக அகாராந்தா அகாராந்த நவுதலிங்கா கோடி சப்தாக இகாராந்த ஸ்ரீலிங்கா. சதம்னா தெரியும் நூறு, சகஸ்திரம்னா ஆயிரம், ஆயுதம்னா பத்தாயிரம், லட்சம்னா லட்சம், பிரயுதம்னா பத்து லட்சம். இவை இந்த சப்தங்கள்லாம் அகாராந்த சப்தங்கள், நவுசலிங்க சப்தங்கள், அகாராந்த நவுசலிங்க சப்தங்கள். எது எது சத சகஸ்ர ஆயுத லக்ஷ பிரயுத சப்தங்கள் எல்லாமே அகாராந்தம் நவுசலிங்க சப்தங்கள். கோடி கோடி சப்தமானது இகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம். கோடி சப்தம் எப்படி சொல்லணும், இகாராந்தமா இருக்கு அது ஸ்ரீலிங்கமா அதை சப்தத்தை சொல்லணும். ஏதேஷாம் அப்படி விசேஷணதையா பிரயோகம் ஏகவச்சனமேவ யதா சதம் ஜனாஹ சகஸ்ரம் யஹ இத்யாதி. இவைகள் எல்லாமே இந்த சத சகஸ்ர சப்தங்கள் எல்லாமே முன்ன எப்படி சொன்னமோ அதே விசேஷணமாக இருந்தால் ஏகவச்சனத்தான் உண்டு. ஏதேஷாம் அப்படி இவைகளும், ஏதேஷாம் அப்படி இவைகளும் அப்படி என்ன, ஏற்கனவே விம்சத்திலாம் எப்படி சொன்னமோ அதே ஏதேஷா இவை அப்படின்னா இவைகளுக்கு கூட விசேஷணத்தையா விசேஷணமாக இருந்தால் பிரயோக பிரயோகத்தில் ஏகவச்சனமேவ, அதுவும் ஏகவச்சனத்தை தான் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு சதம் ஜனாக, ஜனாக பூக்கத்தில் இருக்கு, ஆனால் நூறு பேர் இருக்கானாலும் சதம் ஜனாக தான். அப்போ சதசத்துடைய பகவச்சனத்தை சொல்லக்கூடாது. அதாவது சகஸ்திரம் ஸ்ரீயா ஆயிரம் பெண்கள் அப்படின்னு சொன்னாலும் ஸ்ரீயாக பகவச்சனம் இருந்தாலும் சகஸ்திரன்றது ஏகவச்சனத்தை தான் பிரயோகம் பண்ணணும். ஏன்னா இது விசேஷணம், பெண் ஸ்திரீகளுக்கு இது விசேஷமாக போயிடுச்சு. அதனால விசேஷம் எங்கெங்க சொல்றாலும் அந்த சப்தங்கள் அது ஏகவச்சனத்தை தான் சொல்ல வேண்டும். விசேஷத்தையா பிரயோகாச்சு திவச்சனே பகவத்தே பவத் அப்படி பகவதா. அதே இந்த சப்தங்கள்லாம் இந்த சதம் ஆயுதம் சகஸ்திர சப்தங்கள்லாம் விசேஷம் இல்லாம விசேஷியமாக இருந்தால் அப்போ ரெண்டு இருந்தால் திவச்சனம், ரெண்டுக்கு பேர்பட்டு இருந்தால்
பகவத்துல பிரயோகமானது பண்ண வேண்டும். அதான் சொல்றது விசேஷத்தையா பிரயோகம், விசேஷமாக பிரயோகம் பண்றதா இருந்தால் த்விவசன பகவச்சனே அப்படி பகவதா, த்விவசனத்திலையும் உண்டு பகுவச்சனத்திலையும் உண்டு. யதா அதுக்கு உதாரணத்தை சொல்லியிருக்கேன், கவா தேசதே 200, இது கவா மாடுகள் 200 அது சொல்றது. அப்ப விசேஷமா இருக்கிறதுனால சத சத்தமானது சத சதேன்னு த்விவசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபிகான திண்டி சகசிராணி, ரூபிகங்கள் 1000கள் அப்படின்னு சொல்லச்சு, 3000 சொல்லச்சு. இங்க இந்த 1000ன்றது விசேஷமா சொல்லச்சு. இங்க அதுக்கு ஸ்ரீனி பகுவச்சனமா இருக்கிறதுனால இங்க சகசிராணின்னு பகவதனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எப்படி கீழே திருஷத்தான் சொன்னாரோ அதே மாதிரி இந்த சதம் சகசிரம் அயுத சப்தங்களும் விசேஷியமாக இருந்தால் ஏகவசன துவஜ பகவதில் வரும், விசேஷமாக இருந்தால் ஏகவசனத்தான் வரும்ன்றத புரிஞ்சுக்கணும். இத்தியாதி. அப்புறம் இகாராந்தாக சப்தா கரிசப்தா, ஒன்று கரிசப்தம் அந்த சர்வாம கரிசப்தம் ஒன்று விட்டுருக்காரு சொல்ற கரிசப்தா நித்திய பகவஜனந்தா, நித்தியம் இது நித்திய பகவஜன சப்தங்கள் கரிசப்தம். கதி கதி கதிபிஹி கதிபி கதிபியா கதிபியா கதீனா கதிஷு இகாராந்தா கதிசப்தா நித்திய பகவஜனந்தா. மூணு ஜென்ரலையும் அப்படிதான், ஏக ஸ்ரீலிங்கம் இருந்தாலும் அதான், புள்ளிங்கம் இருந்தாலும் இப்படிதான், நவ சிலிங்கா இருந்தாலும் இப்படிதான். கதி பாலகா கதி பாலிகா கதி பலம் அப்படின்னு சொல்லச்சு, எத்தனை கதி எத்தனை அர்த்தம், கதி பாலகா வர்க்கே சந்தி கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லச்சு, பாலகா புள்ளிங்கமா இருந்தாலும் கதி சப்தம் தான் யூஸ் பண்ணும், கதி எத்தனைன்றது மாறாது. பாலிகா கதி சந்தி அப்படின்னு கேட்டாலும் பாலிகா ஸ்ரீலிங்கமா இருந்தாலும் கதி சப்தம் மாறாது, அதுலயும் கதி சப்தம் ஸ்ரீங்கதி கதி சப்தம் தான். கதி பலானி சந்தி பழம் பழம் எத்தனை பழம் இருக்கு அப்படின்னு கேட்கச்சு, பழத்தோ நவசரம் இருந்தாலும் கதி சத்து மாறாது, அதுவும் கதி மூணுத்தையும் ஒரே மாதிரி ரூபம் தான், சேம் ரூபம், அதனால டிஃப்ரெண்ட் கிடையாது. அதான் ஏகவச்சனம் கதி கதி கதிபிஹி கதிபியா கதிபியா கதீனா கதிஷு இது சங்கியாவாத்த சப்தங்கள் செஞ்சுட்டு அர்த்த கதை சங்கியோபத சப்தங்கள். சந்தேகம் என்ன இருக்கா? போன காலத்துல நம்ம ஜஸ்த சந்தி பார்த்தோம், ஜஸ்தன ஜ ப க ட ட இந்த வர்க்கத்துடைய மூணாவது எழுத்துக்கள் வந்தால் அதுக்கு ஜஸ்வ சந்தின்னு பெயர். அது எங்க வரும்னா அஞ்சாவது எழுத்துக்களை விட்டுட்டு மீதி இருக்க 20 எழுத்துக்களுக்கு பதிலாக பக்கத்துல ஸ்வர எழுத்தோ இல்ல அஸ்வ எழுத்தோ பரமாக இருந்தால் இந்த 20 எழுத்துக்கு பதிலாக மூணாவது எழுத்தானது வரும். அது எதா சங்கி எதா எப்படி சவர்கர் கவர்கந்தா கவர்கத்துடைய மூணாவது எழுத்து, சவர்கந்தா தவர்கத்து மூணாவது எழுத்து, கவர்கந்தா தவர்கத்து மூணாவது எழுத்து, தவர்கந்தா தவர்கது மூணாவது எழுத்து, தவர்கந்தா தவறு மூணாவது எழுத்து வரும் அப்படின்னு சொன்னேன். அது ஜஸ்வ சந்தி. அது சகாரம் காட்டு பரமா இருந்தாலும் வரும், சகாரத்துக்கு வரும். அப்போ சகார ஸ்தான சாமியாத்து கவர்கமா இருக்கிறதுனால சகாரம் மூத்த ஸ்தானமா, டக்காரமும் சகாரம் மூத்த ஸ்தானமா இருக்கிறதுனால ஷாக்கு பதிலாக வர்றது டவர்க்கத்தினுடைய மூணாவது எழுத்தானது வரும் அப்படின்னு அது பார்த்தோம். அது இல்லாம பொதுவாகவே பதாந்தமா இருந்து பக்கத்துல வர எழுத்து எதுவும் இல்லாம இருந்தாலும் அப்போ மூணாவது எழுத்து விகல்பேன வரும் சொன்னோம். அதுக்கு உதாரணம் வாக்கு வாக்கு அப்படின்னு சொன்னோம், அது பதத்து ஒரு பதத்து முடிஞ்சு கடைசி எழுத்து காட்டிலும் வேற எழுத்து பரமாக இல்லாத பொழுது அப்போ வர்க்கிய வஞ்சனத்தை காட்டிலும் வேற எழுத்து பரமாக இல்லாம அவசானம் சொன்னோம். ஏன்னா வேற பதம் எதுவுமே எழுத்து இல்லாமல் இருந்தால் அவசானம் பேரு. அப்பவும் மூணாவது எழுத்து விகல்பேன வரும், நிச்சயமா வராது விகல்பேன வரும்னு சொல்லி ஜஸ்வ சந்தி பார்த்துட்டோம். இப்போ சத்வம் சத்வசந்தி, சத்வம் வர்றது சத்வசந்தின்னு அர்த்தம். சத்வம்னா காப்பா சேட்டத்தில் சா இருக்கு பாருங்க மகேஸ்வர தாமே சடத்தவ் கபை சசசட் இதுதான் சர். சத்வனா சடத்தவ் முதல் எழுத்துக்கள், முதல் வர்க்கத்தினுடைய முதல் எழுத்துக்கள் இல்லை சடத்தவ் க
சடத்தோன்னு இருக்கும், சட த கபை இதான் இது வந்தா அது எங்க என்ன வந்து கொடுத்தோம் சத்து வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சரு பிரத்யாகாரம் சருன்றது என்ன இருக்கு இங்கேயும் வர்த்தயித்வா வர்க்கீய வஞ்சனான பரே தத்தத் வர்க்கீய வஞ்சன பிரதம வஞ்சனம் ஆதேசா பவதி நமங்கனான வர்த்தயித்வா இந்த கவர் அது வர்க்கங்களுடைய எழுத்துக்கள்ல முதல் கடைசி அஞ்சு எழுத்து விட்டுட்டு ஞ ம ந இந்த அஞ்சு எழுத்தும் வர்த்தயித்வானா விட்டு விட்டு வர்க்கீய வஞ்சனானா வர்க்கீய வஞ்சனங்களுக்கு கர்க்கச வஞ்சனம் கர் எழுத்து வர்க்கீய வஞ்சனங்களுக்கு அது யமகணனான வர்த்தயித்வா இந்த இதை விட்டுட்டு வர்க்கிய வஞ்சனங்கள் மீது 20 எழுத்துக்கு பக்கத்து 20 எழுத்துக்கும் பக்கத்துல கர்க்கச வஞ்சனங்கள் கர்க்கச வஞ்சனா கபை வர்க்கத்தினுடைய இரண்டாவது எழுத்து முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து கர் வர்க்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் எழுத்து செகண்ட் எழுத்து சசதர் அதான் கருகெழுத்து இந்த எழுத்து பரமா இருக்கும் பொழுது இந்த 20 எழுத்துக்கு பதிலாக முதல் எழுத்து வந்தால் அங்க சத்துவ சந்தி வந்திருக்குன்னு அர்த்தம். உதாரணம் வர்க்கேச வஞ்சனானி பிளஸ் கர்கே வஞ்சனானி பக்கத்துல கஜாதாப வந்திருக்கு அதுக்கு பாலகாக வேண்டியது இந்த வந்து காமிக்கணும் போது இங்க காமிச்சிருக்கேன் ஜஸ்வந்திய காமிக்கல அது நம்மளுக்கு திக்கு தானே சப்தம் திக்கு சப்தம் ஜஸ்ட் வந்து திக்குன்னு மாறிடும் அப்போ திக் பாலகா அப்படின்னு இருக்கு இங்க என்ன இருக்கு வர்க்கிய வஞ்சனானிங்க பக்கத்துல பாலகா இப்ப இருக்காது கர்க்கச வஞ்சனங்கள் கர்க்கஞ்சனா சொல்லிருக்கேன் எழுத்து வர்க்கத்துடைய முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து சதசத்தம் கரு எழுத்து அப்ப முதல் முதல் எழுத்து பரமா இருக்கிறதுனால இப்ப இந்த இதுக்கு என்ன வந்துருது முதல் காவே வந்துடும் இது சொல்றது மாதிரி ஏற்கனவே சப்தம் என்ன இருந்திருக்கு என்ன இருக்கு அதே திக்கு தான் இருக்கு நான் ஒரு சொல்றேன் இந்த மூட்டை எங்க வயசு வயசு அதே இடத்துல கொண்டு வைக்கிற மாதிரி அது வைக்க வேணாம் இல்ல இப்ப கக்கா வந்து கக்காரம் வச்சுட்டோம் திருப்பி அதே வரத்துக்கு இப்ப திக் பாலாவே பண்ணிருக்கலாம் அப்படி தோணும் ஆனா இந்த ஜலாஞ்சு சூத்திரம் இதுக்கோசரம் இல்ல வேற பிரயோகங்கள் அந்த ரூபனை வரதுதான் வந்துருக்கு அந்த மே உதாரணம் பார்த்தோமா அதுக்கு இருந்தாலும் அந்த சூத்திரங்கள் சூத்திரம் பண்ணா அது பிரயோகம் தான் அங்க வந்தே தீரும்
அதான் சொல்லி சத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்த குரூப் ஆகிடும் இந்த சுத்தம் பண்ணல வச்சுக்கோங்க அப்படின்னா திக் பாலகாக தான் இருக்கும். ஆனா பிரயோகம் என்ன திக் பாலகாக, அப்போ இந்த சூத்திரம் வர வேண்டிய ஜஸ்தம் வந்துருச்சுன்னா அப்புறம் திருப்பி நமக்கு ஏன்னா கக்காலம் ஜஸ்தம் சூத்திரம் ஒண்ணு இருக்கு வெள்ளாந்து சொல்லிட்டு, அப்ப இந்த காப்பை இது வந்துடும் அப்ப திக் பாலகாக அந்த ரூபம் தான் இருக்கும் அந்த பிரயோகத்துல திக் பாலக ரூபம் பிரயோகத்துல இருக்கு அது வராம போயிடும். அப்ப என்ன பண்ண திருப்பியும் அந்த தத்துவம் சொல்லி திக் பாலகாகன்றதை கொண்டு வந்து வச்சிருக்கேன், அதனால திருப்பி நம்ம திக் பாலகாகன்னு வந்திருக்கு, இல்லட்டா ரூபம் இப்படி போயிடும். அதனால திக் பாலகாக இருந்தத திக் அப்படின்னு மாத்தி திருப்பியும் திக் வரத்துக்கோசரம் என்ன பண்ண கருத்து சூத்திரம் பிரயோகம் பண்ணி தத்துவமாக வந்திருக்கு. இந்த சூத்திரம் தான் திக் பாலகாகன்றது வராது. விராட் பிளஸ் புருஷா விராட்னா இருக்கு அப்போ முதல் வந்து விராட் திக் பாலகானா தெரியும் திக்குக்கு பாலகானா காப்பா திக்க காப்பாத்துற திக் பாலகர் விராட் கிருஷ்ணா விராட்னுடைய தலைவர் விபத் பிளஸ் காலா ஒன்னொரு உதாரணம் விபத் பிளஸ் காலா இங்கே அப்படிதான் விபத் சத்தம் ஆனா விபத்து மாறி இருக்கு. அப்போ திருப்பியும் இந்த கடிதனால இந்த மூணாவதுக்கு கரு கா பரமா இருக்கு அப்போ முதல் தகாரம் வந்துடும் அப்போ விபத் காலா விபத் காலா விபத்தான சமயம் டைம் மட்டும் தப்பான டைம் அனுட்டு சந்தா சந்தா அனுப்பிச்சு சந்திச்சு அதே மாதிரி அன்னியது உதாரணி உதாரணி கொடுத்துருக்கா அனுஷ்டு அனுஷ்டுன்னு ஒரு சந்தஸ் சந்தஸ்னா அந்த மீட்டர் சொல்லுவோமே ஸ்லோகம் பண்றோமே அது நிறைய சந்தஸ் எப்படி இருக்கணும்னு டெஃபினேஷன் இருக்கு அதை ஒரு அனுஷ்டுன்னு ஒரு சந்தஸ் இருக்கு அந்த அனுஷ்டு சந்தஸ் தான் அனுஷ்டு சந்தா அனுஷ்டு சந்தா அப்படின்னு மாதிரி இருக்கு. அஸ்மது பிளஸ் புருஷா அஸ்மத் சப்தம் அஸ்மது பிளஸ் புருஷா அஸ்மத் புருஷா என்னுடைய அஸ்மது புத்திரா அஸ்மத் புத்திரா என்னுடைய பையன் அர்த்தம் சம்பத்து சம்பத்து பிளஸ் புத்திரா சம்பத் புத்திரா செல்வமான பையன் செல்வமான பையன் பண்ண செல்வம் அப்படி சொல்றமே அதே மாதிரி சொல்றது சம்பத்தே புத்திரா இச்சர்த்தா பையனே ஒரு செல்வம் பிளஸ் பதத்தி உற்பதத்தி உத்னா மேலே விடுறான்னு அர்த்தம் உற்பதத்தி மேலே விடுதுன்னு அர்த்தம் அது உத் பிளஸ் பதத்தி உற்பதத்தின்னு அர்த்தம் சாதிரு பிளஸ் கர்ம சாதிரு கர்ம அது சாதிருக்கு சாதிருக் அப்படின்னு இருக்கு கர்ம கக்காரம் பண்ண சாதிரு கர்ம முதல் கக்காரம் வந்துடுது சாதிரு கர்ம அதே மாதிரி செயல் நடக்கும். விஸ்வராட் பிளஸ் புத்திர விஸ்வராட் புத்திர விஸ்வராட் விஸ்வம் ராட்னா ராட்னா ராஜா விஸ்வ ராட்னுடைய எங்க அவன் அப்படின்னு கேட்காச்சு புத்திர எங்கன்னு அர்த்தம் விஸ்வராட் புத்திர அப்படின்னு அர்த்தம். அப்புறம் விபத் பிளஸ் பிரதீகாரா பிரதீகாரா விபத் பிரதீகாரா விபத்துக்கு பிரதீகாரம் அர்த்தம் சம்பத் பிளஸ் குமாரா சம்பத் குமாரா அதே மாதிரி முதல் மூணாவது தகாத்து முதல் தகா வந்திருக்கு ஷட் பிளஸ் காத்தியானி ஷட் காத்தியானி ஷட் ஆறு காத்தியானி சாப்பிட வஸ்து ஷட் காரியானி ஷட் சட்டின் முதல் தகாரம் வந்திருக்கு ஏதது பிளஸ் பார்ஷ்வம்
ஏதத் பார்ஷ்வம், இது இது கிட்டன்னு அர்த்தம், பார்ஷ்வம்னா அருகில் அர்த்தம், இது அருகில் அப்படின்னு சொல்லுது. காமதுக் பிளஸ் காததி, காமதுக் காததி, காமதுக் அப்படின்றது காமதேனு, காமம் அதே காததி அது சாப்பிட்றதுன்னு சொல்லுது. காமதுக் காததி, துக்குன்றது துக்குன்னு மாறிடுது. அப்போ துரா துராஷாத் பிளஸ் சர்வாக, துராஷாத் சர்வாக, ஆறு பேர் அவரா கெட்டவா நினைக்கிறாரு, அது அர்த்தம் தெரியல. துராஷா சர்வாகனுங்க, துராஷாடுன்னு தாரும் சர்வாக துராஷான்னு நினைக்கிறேன். அப்போ ஷாட்னு ஷாட்டுன்னு ஆயிருக்கு, ஷாட்டுன்னு ஆயிருக்கு. முதல் மூணாவது டக்காரத்துக்கு முதல் டக்காரம் வந்திருக்கு. அப்போ பரிவ்ராட் பிளஸ் சங்கா, பரிவ்ராட் சங்கா, பரிவாடைய கூட்டம் அர்த்தம். ரித்விக் பிளஸ் பாஷ்மே, ரித்விக் பாஷ்மே, ரித்விக் பிளஸ் பாஷ்மே, ரித்விக் பாஷ்மே, ரித்விக்னுடைய கிட்டன்னு அர்த்தம். அது ககுத்தஸ்தா ககுஸ்தா, ககுத்னா தொண்டை அதில் இருக்கிறதுன்னு அர்த்தம், அதில் இருக்கிறத இருக்கின்றன்னு அர்த்தம். ககுத்து கஸ்தா ககுத்தா ககுத்தா அப்படின்னு ஆறுது. இது இது வரைக்கும் சத்துசந்தி, சத்துசந்தினா இந்த 20 எழுத்துக்கள், நமக்கு 20 எழுத்தை காட்டிலும் வர்க்கத்துடைய முதல் எழுத்தோ ரெண்டாவது எழுத்தோ சசத அந்த எழுத்துக்கள் பரமாக இருக்கும் பொழுது, இந்த 20 எழுத்துக்கும் முதல் எழுத்துக்கள் வந்தால் அதுக்கு சத்வசந்தி, அதுக்கு சத்வசந்தி என்று பெயர். ஓகேவா? இந்த கேள்வி யாரா இருக்கா? அப்புறம் அனுநாசிகா சந்தி, அனுநாசிகா தெரியும், அனுநாசிகம் என்ன சூத்திரத்தில் அனுநாசிகம் சூத்திரம், முகநாசிகோ வச்சனோ அனுநாசிகா, கோமதியில முகநாசிகோ வச்சனோ அனுநாசிகா, அனுநாசிகம் பெயர், அனுநாசிகம்னு ஒரு சம்யா. அனுநாசிகம் ஒரு சம்யா, அது சம்யா எப்படி அந்த உபயோகம் பண்ணா, முகம் முகம் பிளஸ் நாசிகா, முகம்னா வாய் நர்த்தம், வா மூஞ்சி எடுத்துக்கூடாது வாய் நர்த்தம், நாசிகானா தெரியும் மூக்கு, எந்த எழுத்த முகத்தோட வாயாலும் நாசிகா, வாய்னா ஏன் சொன்னா இப்போ அதை வரக்கு கடைசியாக சொல்ல போகிறோம். நாசிகா இருந்தாலும் கவர் காசில் கடைசியாக எல்லாருமே அனுராசிகம். எப்படின்னா ஏன் முகம்னா ஒவ்வொருத்தரும் இது கண்டஸ்தானம், இது ஞானம்னா காலஸ்தானம், இதுனா மூர்த்தஸ்தானம், தந்தஸ்தானம், மோஷ்டஸ்தானம். இப்போ இதுக்கு இந்த தான் சொல்லியிருக்கு நியாயமா, ஏன்னா இது கவர்கத்துல கண்டஸ்தானம், இது தவர்கத்துல தாலுஸ்தானம், இது தவர்கத்துல மூர்த்தஸ்தானம், தவர்கத்துக்கால தந்தஸ்தானம், கவர்கத்துல ஓஷஸ்தானம், இதுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த காலத்தோட பிளஸ் நாசிகா, பிளஸ் நாசிகா, பிளஸ் நாசிகா, பிளஸ் நாசிகாவும் இந்த இடத்துல வந்து எப்படி சொன்னா ஒரு கண்டத்தை மாதிரி சொல்லக்கூடாது, கண்டம் பிளஸ் நாசிகையாக சொன்னோம், இது தாழ்வு பிளஸ் நாசிகையாக சொன்னோம், இந்த நாவ மூர்த்தா பிளஸ் நாசிகையாக சொன்னோம், இந்த நாவ தண்ட பிளஸ் நாசிகா சொன்னோம், இந்த மாவ ஓட்டத்து நாசிகாக சொன்னோம். இப்ப இதனால அந்த ஸ்தானத்தோட நாசிகா சேர்ந்து சொன்னால் அவர்களுக்கு என்னன்னு பேரு அனுநாசிகம் என்று பெயர். சொல்ல நம்ம வச்சுக்கோம் மா அது சொன்ன சொல்லலாம் மா அப்படின்னு அந்த கவித்து பிளஸ் மூக்கால சொல்லணும் மா ஞா மா அப்படின்னு சொல்லணும். அப்ப இவைகள் என்னன்னு பேரு அருணாசிகம், ஏன்னா முகம் பிளஸ் நாசிகம், முகம் சகித நாசிகையா உச்சாரியமான, இது வெஞ்சனத்துல உயிரிழத்துலயும் இருக்கு, யாவார அளவுக்கு வரப்போறதுன்னு இருக்கு. அதெல்லாம் முதல் உதாரணம் முதல் அஞ்சு சொல்லியிருக்கேன். இவைகள்லாம் எப்படி சொல்லணும், முகம் பிளஸ் நாசிகா, முகம்னா ஏன்னா எல்லா இடத்துமே வாய் இல்லைன்னு உண்டாடுறதுனால, வாய் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால முகம் சாதாரண சொல்லிட்டேன், வாய் பிளஸ் நாசிகையா மூக்கால் எது என்ன வேணும்னு சொல்றோமோ அவைகளுக்கெல்லாம் அனுநாசிகம் என்று பெயர். ஏற்கனவே நம்ம உயரத்துக்கு அனுநாசிகம் இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், அதில் அந்தந்த ஆன ஆவுடைய நாசிகா சொன்னோம், ஆ அது சொன்ன அனுநாசிகம் உண்டு, அதுக்கு கஷ்டத்தை குடத்துக்கு எல்லாத்தையுமே அனுநாசிகம் உண்டு. ஒரு தாக்கு சொல்லிருக்கேன் அவன் ஆசிகா, இப்போ
அனுநாசிகம் என்று பெயர். அனுநாசிக வஞ்சனேஷு பரேஷு பதாந்தே ஸ்திதான வர்க்கீய வஞ்சனான தத்தத் வர்க்கீய பஞ்சமோ வர்ணாக வர்ணாக விகல்பேன ஆதேசா பவதி. அனுநாசிக சந்தி எப்போ வரும் அப்படின்னு கேட்டா அனுநாசிக வஞ்சன பரேஷு, இந்த அனுநாசிக வஞ்சனங்கள் பரமாக இருக்கும் பொழுது, இந்த அனுநாசிக வஞ்சனங்கள் பரகமாக இருக்கும் பொழுது பதாந்தே ஸ்திதானம், பதாந்திர பதத்துல கடைசியில இருக்கிற பதாந்திரோட கடைசியில இருக்கிற வர்க்கீய வஞ்சன, வர்க்கீய வஞ்சனா அது 20 வர்க்கீயா அந்த 20 எழுத்துக்கள், அந்த ஞமானாவை தவிர்த்து மிதி அந்த வர்க்க 5 வர்க்கத்துல இருக்கிற முதல் 4 எழுத்துக்கள் தான் வர்க்கீய வஞ்சனங்கள். வர்க்கீய வஞ்சனங்கள் பேரு தத்தத் வர்க்கீய பஞ்சம வர்ணாக விகல்பன ஆதேசா போச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ணுவான், இதனுடைய பஞ்சவர்ணா பஞ்சம் வர்ணம் அதான் இந்த அண்ணாசிங்க இது வரும். இங்க என்ன எழுத்துருக்கோ அதனுடைய சதசமான எழுத்தானது வரும். பதாந்தத்துடைய கடைசியில் இருக்கிற இந்த எழுத்துக்களை காட்டிலும் 20 எழுத்தை காட்டிலும் இந்த ஞான எழுத்து பரமாக இருக்கும் பொழுது இந்த இந்த எங்கன்னா எழுத்து இருக்கோ அதனுடைய 5 எழுத்து அந்த வர்க்கத்தினுடைய கடைசி எழுத்து இங்க ஆதேசமாக வரும். அப்படி வந்தால் அது அனுநாசிக சந்தி என்று பெயர். அதே மாதிரி அனுநாசிகாதோ பிரத்யய விகல்பேன அனுநாசிகா போதி, இது வந்து நிச்சயமாக வரும். இப்ப இந்த அனுநாசிகமானது பிரத்தியமாக இருந்தார், இந்த நியமனம் ஆரம்பிக்கிறது பிரத்தியமாக இருந்தார் அப்பொழுது நிகழ்பேன பவதி. அப்போ நிகழ்பேன பவதி, இப்போ பதார்த்தமாக இருந்த 20 காட்டிலும் நியமனத்து பரமா இருந்தால் 5 வரும் சாதாரண ரூல். அதே இது இந்த நியமனமானது பிரத்யத்துடைய முதல் எழுத்தாக இருந்தார், ஒரு பிரத்யேக முதல் எழுத்தாக இருந்தால் அப்போ இந்த பஞ்சம எழுத்தானது விகல்பேன வரும், நிச்சயமா வராது. விகல்பேன விகல்பேன பவந்தி. இப்போ உதாரணம் பார்ப்போம். முதலுக்கு விகல்பேன வந்து சொல்ற வர்க்கீய வஞ்சனானி பிளஸ் அனுநாசிகா இப்படி முதல்ல இது பலமா இருந்தால் விகல்பன வரும், பிரத்யமாக நித்தியமா வரும் சொல்லிட்டேன். சாதாரணமா இருந்தால் அப்போ விகல்பன வரும், அது நமகன ஆதியோட பிரத்யம் பலமா இருந்தால் அப்போதான் நித்தியமாக வரும். அருணாதிக வஞ்சனேஷு பரேஷு பதாந்தே ஸ்திதான வர்க்கீய வஞ்சனான தத்தத் வர்க்கீய வஞ்சன பஞ்சமே விகல்பேன ஆதேச போது, முதல்ல விகல்பேன வரும் அடுத்து அருணாசிக பிரத்யேக பெரிய அருணாசிக பிரத்யேக பரமா இருந்தால் நித்தியமே அருணாசிகா பவதி. இப்போ விகல்பத்து முதல் உதாரணம் கொடுக்குறேன். வாக் பிளஸ் மூலம், வாக்குன்றது பதம், இந்த பதத்தின கடைசி எழுத்து 20 எழுத்து இருக்கு. இந்த மூலம்ன்றத இந்த பவர் கவுதிரிய மக்கார பரமா இருக்கு, அப்போ இது பிரச்சனை இல்லை சாதாரண மூலம் சத்தம், அப்போ இது பரமா இருக்குச்சு. இந்த மக்காரத்துக்கு இந்த கவர்கத்துடைய 5 சாதிக்கிற ராமம் அப்போ வாங் மூலம். வாங் வாக் பிளஸ் மூலம் வாங் மூலம், இது வந்ததுன்னா வாங் மூலம் வரா பட்சத்தில் விகல்பம் சொல்லிட்டோம், வராபடத்துல ₹1, ₹2 வாக் பிளஸ் மூலம் எடுத்த அந்த அருணாசிக சந்தி வந்தால் வாங் மூலம் ஆகும், வரலன்னா வாக் மூலம்னு
வாங் உடனே இருக்கும். இன்னும் ஒண்ணு அடுத்த உதாரணம், ஷட் மயூகா, வாங் வாக்கு மூலம் வாக்கியம் மூலம் அர்த்தம், ஷட் பிளஸ் மயூகா. ஷட் அப்படின்றது 20 எழுத்துக்குள்ள இருக்க சப்தம், மயூகா சொல்ல மகாரமானது பரமா இருக்கு. அப்போ இது அப்ப என்ன, இதனுடைய அஞ்சாவது எழுத்து இந்த நகாரம் கண் மயூகா ஒரு ரூபம். இது விகல்பன வர பட்சத்துல ஷட் மயூகா அந்த அண்ணா சந்தி வந்தா ஷன் மயூகா, வரலன்னா ஷட் மயூகா. தது பிளஸ் நயதி, அடுத்த உதாரணம் தது பிளஸ் நயதி. தது 20க்குள்ள இருக்கு, நயதி நகா இருக்கு. அப்போ இதனுடைய அஞ்சாவது இந்த இன்னு சன் நயதி. அனுராதிக வந்தார், வரலன்னா ஓகேவா. இது விகல்பேன ஒரு ரூபம், ரெண்டு ரூபம். எப்போ இந்த 20 எழுத்துக்குள்ள காட்டிலும் இந்த 5 பரமாக இருந்தால் அப்போ விகல்பேன ரூபமாக வரும். சத்து நயதி சன் நயதி, வாக்கு மூலம் வாங் மூலம் ஷட் மயூகா ஷண் மயூகா அப்படின்னு விகல்பன வர ரூபங்கள். அதே இந்த ஆதியாவுடைய பிரத்யமா இருந்தால் அப்போ நித்தியமாக வரும். அது ஒரு சித்து பிளஸ் மயம், இது மயன்றது மயட் பிரத்யம், மயத்து பிரத்யம் இருக்கு, அதான் மயம் ஆயிருக்கு. அப்போ சிதே மயம் சித்மயம், அதான் சித்தாவே இருக்கு, சித்தாவே இருக்குதுன்னு அர்த்தம் பூர்த்தியா. அப்ப சித்து பிளஸ் மயம், அந்த மயக்கத்துல வந்து மயக்கம் மயம் ரூபா இருக்கு. அது சிறு மயக்கம் மயங்கா இருக்கு. இங்க என்ன இருக்கும், நகாரத்துக்கு நகாரம் மயம் சின்மயம். இப்ப இங்க ஒரே ரூபம் தான், சின்மயம் ஒரே ரூபம் தான், சித்துமயம் சின்மயம் ரெண்டு ரூபம் கிடையாது. ஏன்னா மயக்கிறது பிரத்யேகமா இருக்கிறதுனால, பிரத்யேக ஆடிய மகாரம் இருக்கிறதுனால அப்போ இந்த அருணா சந்தியம் வந்து நித்தியமாக வரும், நிகழ்பேன கிடையாது. ஏன்னா மக்கா நியமங்கள்ன பிரத்யேகமா இருப்பதனால், ஆதி ஆயிருக்கு பிரத்தியமா இருந்தால் அப்போ இந்த அனுராதி சந்தியானது நித்தியமா வரும், நிகழ்பேன வராது. அப்போ உதாரணம் சித்து பிளஸ் மயம் சின்மயம், சத்து பிளஸ் மாத்திரம் தன் மாத்திரம், மாத்திரம் பிரத்யாது. இது மாத்திர பிரத்யம், அதனால மாத்திரம் மாத்திரம்ன்றது பிரத்யம், பிரத்ய ஆதியா இருக்கிறதுனால இதுக்கு நேரம் தன் மாத்திரம். தகவலகத்துக்கு நகாரம் வந்து அதனுடைய அனுநாசிகம், நகாரம் வந்து தன் மாத்திரம் தான் ரூபம் வரும். தது மாத்திரம் தன் மாத்திரம் ரெண்டு ரூபம் கிடையாது, ஒரே ரூபம் தான். அப்பு பிளஸ் மயம் அப்மயம், அப்புறம் ஜரம் மயக்கம். இப்ப இதுவும் சத்திய ஆதியா இருக்கிறதுனால இந்த ஆப்பு தினம்ன்றது மூணாவது அதனுடைய அண்மயம். அம்மயம் ரூபாடு ஒரே ரூபம் தான் இருக்கு, அப்மயம் அம்மயம் ரெண்டு ரூபாய் கிடையாது, ஒரே ரூபம் அப்மயம். ஓகேவா. இதுக்கப்புறம் அந்நிய உதாரணி, வாக் வாக் பிளஸ் நியம வாங் நியம. சத்து பிளஸ் மங்களம் தன் மங்களம், தஸ்மாத் பிளஸ் மத்தியம் தஸ்மான் மத்தியம். வாக் நியமன வாக்குடைய நியமம்னா அழைக்க அடக்கிறது, நியமம் வந்தது. தத் பிளஸ் மங்களம் அதுதான் மங்களம்னா தன் மங்களம், தஸ்மாத் பிளஸ் மத்தியம் அதை காட்டிலும் நடுவில் தஸ்மான் மத்தியம். மத்திய பிளஸ் நிவாசா, என்னுடைய நிவாசம்னா இருக்கும் இடம், மண் நிவாசா
தஸ்மாத் நாகரீகா, அது தஸ்மா அந்த நாக அதிலிருந்து நாகரிகத்தில் இருந்து நாகரிகத்தில் இருந்து சொல்லிட்டு அதிலிருந்து நாகரீகம் அப்படின்னு சொன்னாலும் விஷயமா தெரியும். தஸ்மான் நாகரீகாக தொகு பிளஸ் மோச்சனம், தொங் மோச்சனம், தொகுனா உடல், மோச்சனம்னா நினைக்கிறது முன்சதி அமுக்கிறது அந்த இடம் தொங் மோச்சனம். சம்ராட் பிளஸ் மனசி, சம்ராட்டுடைய மனசின்னு அர்த்தம், சம்ராண் மயனசி. வித்யுத் பிளஸ் நகரி, வித்யுன் நகரி, வித்யுன்னா கரண்ட்டு, நகரின்னா நகரம். ஜெகத் பிளஸ் நாதா ஜெகந்நாதா, ஜெகத்துக்கு தலைவன் அர்த்தம். ஷட் பிளஸ் முகா ஷண்முகா, ஆறு முகத்தை உடையவன் அர்த்தம். தத்து பிளஸ் நயனம் தன் நயனம், அது நயனம்னா கண்ணு, அந்த தத்து அது கண் அர்த்தம். எது மண்டலம் என் மண்டலம், எது மண்டலமோ அது. சுகுத்து நஷ்டம் சுகுத் நஷ்டம், சுகுத்தான நஷ்டம் ரெண்டானம் போயிட்டான சுகு நஷ்டம். ஜகது பிளஸ் நியாமகா ஜெகன் நியாமகா, ஜெகதுனா உலக நியாமகன, அதை பரிபாலிப்பவன் காப்பாற செயல்படுத்துவன் அர்த்தம். ஜெகன் நியாமகன அதை நியமிக்கிறவன் அர்த்தம், ஜெகத்தை நியமிக்கிறவன் அர்த்தம். மதுர மதுளிட் பிளஸ் நயதி மதுளின் நயதி, மதுரிட்டா தேனி அது தயத்தினா நயத்தினா எடுத்துட்டு போறது. திக்கு பிளஸ் மத்திய திங் மத்திய, திக்குகள் நடுவில் அர்த்தம். ஜகத்து பிளஸ் நாகரிகா ஜெகன் நாகரிகா, ஜெகத்துடைய நாகரிகம் அர்த்தம் ஜெகன் நாகரிகா. இதுவாராக அருணாசல இருந்து முடிச்சு நாளைக்கு அனுஸ்வார் தந்தி, நாளைக்கு வேற சந்தேகம் தான் கேளுங்க. ஊசுருவி தாமிரூட மைனா குருவி
مثلها مثلا சதகான ஓர்குருவி புள்ளிங்க சத்தம், உலூகான ஆந்தை புள்ளிங்க சத்தம், தாமிரச்சூடகா அப்படின்னா புள்ளிங்க சத்தம் கோழிக்கு பேரு, சாரங்கா புள்ளிங்க சத்தம், மானுக்கும் வண்டுக்கும் பேரு, தலபகா புள்ளிங்க சத்தம் வெட்டில் பூச்சிக்கு பேரு, சாரிகா சிந்திங்க சத்தம் மைனா குருவிக்கு பேரு, சிம்மஹா புள்ளிங்க சத்தம் சிங்கத்துக்கு பேரு, கஜஹா புள்ளிங்க சத்தம் யானைக்கு பேரு, உஷ்ட்ரஹா புள்ளிங்க சத்தம் ஒட்டகத்துக்கு பேரு, நக்கரஹா புள்ளிங்க சத்தம் முதலை முதலைக்கு பேரு. இன்னைக்கு சந்தேகம் எதுவும் இருக்கா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா?